ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள்க்கும் கேடிஎம்மோட டியூக் 390 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள்க்கும் ஒரு சின்ன கம்பாரிசன் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கினா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், எந்த பைக்கில் நல்ல மைலேஜ் அண்டு நல்ல கம்ஃபர்டபுளான ரைட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முக்கியமாக வேல்யூ ஃபார் மணி எந்த பைக் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையம்ப் ஸ்பீட் 400 ஓட இன்ஜின் டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 233,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரையம்ப் இந்த ஸ்பீட் 400. இந்த ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 278,000 ரூபா வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் தமிழ்நாடுல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பாஷ்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குது. 40 horsepower வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 38 Nm டார்க் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையம் ஸ்பீட் 400 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35 km/l மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 150 km/h தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். இப்போது டியூக் 390 ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டியூக் 390 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவர் பேக்கடான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. டியூக் 390 எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 298,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 358,000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டியூக் 390 ப்ரைஸ் கிட்டத்தட்ட 80,000 ரூபா அதிகமாக இருக்குது நீங்கள் ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 44 horsepowerம் 37 Nm வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட லுக், அக்ரஸிவான ரைடிங் ஸ்டான்ஸ், டார்க் எல்லாமே தாறுமாறாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்க்கும்போது 25 km/l மைலேஜும், டாப் ஸ்பீட் 167 km/h தாராளமாக போக முடியும். ஸ்பீட் 400 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஸ்பீட், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ்னு பார்க்கும்போது 110 bar 70 section டயர் ஃப்ரண்ட்லையும், 150 bar 60 section டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 10-spoke அலாய் வீல்ஸ் வந்து இருக்குது. காஸ்ட் அலுமினியம் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 17-inch வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது இந்த ஸ்பீட் 400. இதே நீங்கள் கேடிஎம்மோட டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டியூயல் ஏபிஎஸோட பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வேணும்னா ரியரில் இருக்கக்கூடிய ஏபிஎஸை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 bar 70 section டயர் ஃப்ரண்ட்லையும், 150 bar 60 section டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு பைக்ஸோட டயர் சைஸும் சேமாக தான் இருக்குது, பிரேக்ஸும் சேமாக தான் இருக்குது. இப்போது ஸ்பீட் 400 சஸ்பென்ஷன் செட்டப் என்னென்னு பார்க்கலாம். ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் 43mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சார்ஜ்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாஸ்ட் மஃப்ளர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ட்வின் ஹெட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வின் சைடட் காஸ்ட் அலுமினியம் அலாயோட இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்விங்காக வந்து வந்துடும். இதே நீங்க டியூக் 390ல என்ன மாதிரியான சஸ்பென்ஷன் செட்டப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 43mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் பாத்தீங்கன்னா WP அபெக்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் இல்ல, ஆனா இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா WP அபெக்ஸ்ல இருந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 10-step அட்ஜஸ்டபிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது டியூப்லர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பீட் 400 டைமென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட் 790mm கொடுத்துருக்காங்க. கர்போட வெயிட் 176 kg, ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 13 liters. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பாரோட வித் 814mm வந்து கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார், சூப்பராக நம்ம வந்து ரைட் வந்து பண்ண முடியும். டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 liters ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூல், 13.4 liters வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 171 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பைக்
பைக்குன்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 822 mm கொடுத்துருக்காங்க. 151 kg பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 151 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஸ்பீட் 400 கிளஸ்டர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரிஃப்ரெஷிங்காக தாறு மாறு லுக்கில் வந்து இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கிளா ஆயில், அப்புறம் டெம்பரேச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். Duke390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் லைட், கிளாக், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்பீட் 400 லைட்டிங் செக்ஷன், லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் வந்து சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப் வந்து அவைலபிளாக இருக்கு. Duke390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ ஸ்பீட் 400 கம்ஃபர்ட் ஃபியூச்சர், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து ஸ்பீட் 400 இருக்குது, பில்லியனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட், பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். KTMஓட Duke390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப் அப் சீட், ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும் ரைடர் அண்ட் பில்லியன். பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக Duke390 வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 3.5 lakh rupees நீங்கள் இந்த பைக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பட் பெரிய அளவுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது இல்லை, ஆனால் கொடுக்குற பணத்துக்கு நல்ல ஒரு பைக் தான். ஆனாலுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் ப்ரைஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீட் 400 வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு பைக்கில் ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக்கை வாங்கணும்னா நீங்கள் ஸ்பீட் 400 வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.